Hi Limoria TV viewers. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா different types of hairstyle. So hairstyleன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களுக்கு. And மக்களுக்கு வந்து ஹேர்ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் தமிழ்நாட்டில் எவ்வளோ ட்ரெண்டிங்கான ஹேர்ஸ்டைல் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரெண்டிங்கான ஹேர்ஸ்டைல் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ஃபஸ்ட்டு இந்த ஹேர்ஸ்டைல் இதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வணக்கம், உங்கள் பேர் வீரமணி. வீரமணி புரியல? கோளாறு. கோளாறு, அதே கோளாறு. ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓ, அதனாலயா? சரி, ஏதாச்சும் ஒரு சாம்பிள் கோளாருக்கு என்ன ஏதாச்சும் இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்களா? அப்படின்னா இப்போ நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுங்களேன். அதனால இந்த பேரு வந்திருக்கும். அதான் எப்படி என்ன பண்ணி இந்த பேரு வந்துச்சு? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எப்ப இருந்து இந்த பேரை கூப்பிடுறாங்க? அவங்க இந்த பேரை கூப்பிடுறாங்கன்னா சும்மா இப்போலாம் ஒரு 6 மாதம். 6 மாதம்? இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னமோ பண்ணி 6 மாதம்லாம் நான் பெரிய சம்பவம்லாம் பண்ணலைங்க. பண்ணலையா? சரி விடுங்க, இன்னொரு 6 மாதத்தில் பண்ணிடுங்க சரிங்களா? அப்போ தான் இந்த கோளாறுன்ற பேருக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இது? எல்லா கலருமே கிடைக்குதா? கொஞ்சம் அதிர்ச்சி. ஓகே, கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதை பார்த்தா எல்லா கலருமே கிடைக்குன்றாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா கலரும் கிடைக்குது அப்படின்னா உங்கள் ஃபேவரட் கலரில் மண்டையில் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அலையலாம். ஸோ இது திண்டுக்கல்ல தான் நீங்கள் பண்ணீங்களா? இல்லை, சிலுவத்தூர். சிலுவத்தூர். சிலுவத்தூர் திண்டுக்கல்ல தானே இருக்கு? திண்டுக்கலுக்கு அங்கிட்டு இருக்கு. அங்கிட்டு இருக்கா? சரி ஓகே, எனக்கு தெரியாது, விட்டுருங்க சரிங்களா? தெரியலன்னா சொல்லலாம் பிரதர் சரிங்களா? தெரியாத விஷயங்களை கத்துக்கிறதுல தப்பே இல்லை சரிங்களா? அடுத்ததா இங்க வர கூப்பிடுங்க. நீங்க வாங்க, நான் கேட்கறேன். அது உங்களை இந்த இது இது மட்டும் எப்படி இப்படி நிக்குது? அதுக்குரிய அர்த்தம் மட்டும் சொல்லிருங்க. எப்படி இது சுருட்டு? சுருட்டு இல்ல, அது ஆக்சுவலா அப்படியே நிக்குமா உங்களுக்கு? இருக்கா? உண்மையிலே சூப்பரா இருக்கு. அண்டு இங்கே சைடில் வரப்ப நீங்கள் வெட்டிடுவீங்க அப்படிதானே? ஸோ இப்போ இவ்வளோ வந்து வளர்க்குறீங்களே, ஸோ அதிகமாக எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் வளர்த்துருப்பீங்க? ஸோ எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி ஓகே. அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் வச்சவங்ககிட்ட கேட்டு இதை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிதானே? ஓகே ஓகே. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு அடுத்ததாக நீங்கள் வாங்க. ஸோ இது வந்து நார்மல் தாங்க, பட்டு இங்கே வரைக்கும் முடி வெட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிதானே? மேலேயே முடி வெட்ட மாட்டேன். ஸோ இங்கே வரைக்கும் வெட்ட மாட்டீங்க அப்படிதானே? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான். பட் வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடி மட்டும் விட்டுட்டு நடுவில் அவர் வெட்டிடுவார். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு? இதில் எனக்கு வந்து அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இவரோட ஹேர் ஸ்டைல் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர்
வேற பிரச்சனை தான். ஸோ கலர் வந்து விஷயம் இல்லை. ஸோ பட் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த முடியெல்லாம் இப்படி நீட்டிட்டு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்ததா வாங்க நீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான். ஸோ அவரை மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த இதுக்கு எதுவும் பேர் இருக்கா இந்த கட்டிங்க்கு? ஒன் சைடு. ஸோ அதுவும் ஒன் சைடு தான். உங்க ஃப்ரெண்டு பண்ணதும் ஒன் சைடு தான். ஸோ ரெண்டு இதுக்கும் ஒரே சைடு ஒரே டைப்ல தான் நீங்க வெட்டிருக்கீங்க. ஆனா வேற மாதிரி முடி ஸ்டைல் ஹேர் ஸ்டைல்னால வேற. ஓ ஓகே ஓகே. அவருக்கு வந்து வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா ஆமாங்க, ரெண்டு பேருக்குமே டிஃபரெண்டா தான் இருக்கு. வீட்ல என்ன சொல்றாங்க, காலேஜ்ல என்ன சொல்றாங்க, அது லாஸ்ட் சொல்றோம். சோ இந்த ஹேர் ஸ்டைல நீங்க பாத்துட்டீங்க. சோ அஞ்சு டிஃபரெண்டான ஹேர் ஸ்டைல். பட் இது எப்படி வீட்ல ஒத்துக்கிட்டாங்க அண்ட் காலேஜ்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ காலேஜ் நீங்க படிக்கிறீங்க. ஸோ காலேஜ்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ன இப்படி இப்படி? ஓகே, பூக்கால எதுக்கு இருக்காங்கன்னா காலேஜ்ல வந்து விரட்டி விட்டாங்களாமா. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல். உண்மையா சொல்லுங்க, ஹேர் ஸ்டைலுக்காக தான் விரட்டி விட்டாங்களா? நாங்களும் ஸோ இது பசங்களுக்கு ஒரு நியூ ட்ரெண்டாக இருக்கும் போல. முடி சரியில்லை அப்படின்னா விரட்டி விட்டுறாங்களாமா. நீங்கள் வேணால் உங்கள் காலேஜில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது எல்லாத்துக்குமே இதே காரணம் தான். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்கள் வீட்டில் அண்ட் காலேஜ் காலேஜில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்களா? முடிய கரெக்டாக இருந்தால் போதும், கரெக்டாக இருந்தால் போதும். ஓகே, உங்கள் வீட்டில் ட்ரெண்டிங்ல இருக்க அஞ்சு ஹேர் ஸ்டைல், டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல். சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் வர வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்கள் ஹேர் ஸ்டைல் எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சேனல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமோரியன் டீம். தேங்க்யூ ஸோ மச்.